यदि உயர்நீதிமன்றத்திலே நான்கு அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளாக வலிவடக்கை சேர்ந்த வலிகாமம் வடக்கை சேர்ந்த 192 பேர் சார்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சட்டத்தரணிகள் குழு ஒன்று நான்கு அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஏற்பாட்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கூட்டமைப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் திரு கனகேஸ்வரன் ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கனகேஸ்வரன் சட்டத்தரணி திரு எம் ஏ சுமந்திரன் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு அல்லது ரிட் மனு என்று உங்களுடைய நீங்கள் பத்திரிகைகளை பொதுவாக போடுவதற்கு எழுத்தாணை மனு தொடர்பான வழக்குகளுக்கு மேலதிகமாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய வழக்குகள். ஏற்கனவே திரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் கூட்டத்தீர்ப்புக்குரிய வழக்குகள். அதாவது இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றமான உயர் நீதிமன்றத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மேன்முறையீட்டு நீதிமன்றம். நாங்கள் வழக்கு தொடுத்திருப்பது உயர் நீதிமன்றத்தில் நாட்டின் அதி உச்ச நீதிமன்றமாக கருதப்படக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு வைத்திருக்கின்றோம். இந்த வித்தியாசங்களுக்கான காரணம் ஏன் நாங்கள் மேன்முறையீட்டு உயர் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றோம், ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றது, நீதிமன்றங்களை நாடுவதன் மூலமாக காணிச்சுவீரிப்பு பிரச்சனையை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா, காணிச்சுவரிப்பு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதான சட்ட ஏற்பாடுகள் என்ன, முன்னறிவாறாக காணிச்சுவரிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பொழுது நீதிமன்றங்கள் எந்த முறையிலே தலையிட்டிருக்கின்றன, எங்களுடைய சூழலை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ் மக்களுடைய இன்றைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது நீதிமன்றம் இந்த இடத்தில் ஒரு தீர்வை தருமா போன்ற கேள்விகள் பல தொக்குணிக்கின்றன. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் முழுமையாக விடை சொல்லுவதற்கு என்னிடம் நேரம் இருக்குமோ தெரியாது. கூடுதலாக நான் ஒரு அறிமுக உரை மாதிரியாக சில விடயங்களை சொல்லிவிட்டு அதன் பின்னராக உங்களுடைய கேள்வி பதிலினூடாக நாங்கள் இதனை தொடர்ந்து உரையாடலாம் என நினைக்கின்றேன். வலி வடக்கு சுவீகரிக்கப்பட்டுள்ள காணிகளுடைய அளவு தொடர்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், 6381 ஏக்கர் காணியும் 38.6 பேர்ச்சஸ் என்ற அளவில் அவர்கள் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு அவர்கள் சுவீகரிக்கின்ற காரணத்தினால அதனுடைய தாற்பயம் எங்களுக்கு விளங்குது. ஆனால் பத்திரிகையாளராகி உங்களுக்கு தெரியும், தனியார் வலிகாமம் வடக்கில் மட்டுமில்லாமல் கேப்பாப்புல உள்ள 500 மேற்பட்ட ஏக்கர்கள், வடமராட்சி கிழக்கில் 700 மேற்பட்ட ஏக்கர்கள், யாழ்ப்பாணத்தில் திட்டு திட்டாக வெவ்வேறு முகாம்களுக்கு உதாரணமாக குக்குவில் தலையாளி வைரவர் கோயிலுக்கு அனுமதித்த ஒரு காணிச்சுவரிப்புக்குள் உட்படுத்தப்படுகின்றது. ஆணைக்கோட்டையில் குலாவடி வயல் குலாவடி என்ற பிரதேசத்தில் 5 ஆதனங்கள் ஒட்டுமொத்தமாக சுவீகரிக்கப்படுகின்றன. உங்களுக்கு திருகோணமலையிலே மற்ற கிழக்கிலே நடக்கின்ற காணிச்சுவரிகளை பற்றி தெரியும். அப்போ இவை நடைபெற்று கொண்டு வருகின்ற ஏற்கனவே நடைபெற்று கொண்டு வருகின்ற விடயங்கள் தான். ஆனால் பெரிய விடயமாக இது இப்பொழுது முன்வந்திருக்கக்கூடிய காரணம் வலிகாமம் வடக்கு காணிகளுடைய தொகை காரணமாக, எடுக்கப்படக்கூடிய காணிகளுடைய அளவு காரணமாக இன்று அது ஒரு பெரிய விடயமாக வந்திருக்கிறது. எந்த சட்டத்தின் கீழ் செய்யப்படுகின்றால் 1950 வந்த காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் இந்த காணிகள் பொது தேவைகளுக்காக, பப்ளிக் பர்பஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், பொது தேவைகளுக்காக சுவீகரிக்கப்பட முடியும். இன்று இந்த பொது தேவைக்காக இன்று இந்த சட்டத்தின் கீழே எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பிரிவு 2 கீழான நடவடிக்கை என்று நாங்கள் சொல்கின்றோம். இப்போ பிரிவு 2 கீழான நடவடிக்கை நான் அந்த பிரிவு 2 வாசித்து காட்டுறேன். பிரிவு 2 முதன் முதலாக நீங்கள் காணி சுவீகரிப்பில் ஈடுபடும் பொழுது அதன் கீழ் செய்யப்பட வேண்டிய நடவடிக்கை. பிரிவு 2 பின்வருமாறு கூறுகிறது. Where the minister decides that land in any area is needed for any public purpose, he may direct the acquiring officer of the district in which that area lies to cause a notice in accordance with subsection 2 to be exhibited in some conspicuous places in that area. ஒரு அமைச்சரானவர், இதில் அமைச்சர் என்று சொல்லப்படுறது காணி அமைச்சரானவர், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில்
ஒரு குறிப்பிட்ட காணியானது பொது தேவைக்கு தேவைப்படும் என்று அவர் கருதுகின்ற பொழுது அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த காணி சுவீகரிப்பு அதிகாரிக்கு அவ் இடத்தில் வெளிப்படையாக தெரியும் விதமாக ஒரு அறிவித்தலை ஊட்ட வேண்டும் என்று பிரிவு ரெண்டு சொல்கிறது. இந்த பிரிவு ரெண்டு ஒன்று அதை சொல்லுகின்றது. பிரிவு ரெண்டினுடைய உபபிரிவு ரெண்டு மேலதிகமாக அந்த அறிவித்தலிலே இருக்க வேண்டிய விடயங்களை பற்றி சொல்லுகிறது. மூன்று மொழிகளிலும் இருக்க வேண்டும். ஷால் பீ இன் சிங்குலர், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அண்ட் ஷால் ஸ்டேட் தட் லேண்ட் இன் த ஏரியா ஸ்பெசிஃபைட் இன் த நோட்டீஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அ பப்ளிக் பர்பஸ். ஒரு பொது தேவைக்காக தேவைப்படுகின்றது. ரெண்டினுடைய உபபிரிவு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வெளிகாமம் வடக்கு உங்களுக்கு தெரியும், கூடுதலான பத்திரிகைகள்லையும் இணையதளங்கள்லையும் இது வெளிவந்திருந்தது. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான நோட்டீஸ், என்ன மாதிரியான அறிவித்தல் இந்த இடத்துல ஒட்டப்பட்டிருந்தது. அப்போ முதலாவதாக தியதி தொடர்பான பிரச்சனை இருக்குது. வழிவழக்கு காணிகளுடைய சுகரிப்புக்காக ஊட்டப்பட்ட பிரிவு ரெண்டு அறிவித்தல்ல 27/4/2013 என்ற தியதி இட்டு அவன்னா சிவசாமி என்ற காணி சுகரிப்பு உத்தியோகத்தர் யாழ் மாவட்டத்துக்குரியவர் கையெழுத்திட்டு வைத்திருக்கிறார். இந்த அறிவுறுத்தல்களை நாங்கள் நிச்சயமாக, உதாரணமாக நான் கண் கொண்டு பார்த்த தினம் 24ஆம் திகதியே அந்த அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டதை பார்த்தேன். ஆனால் 23ஆம் திகதியிலிருந்தே அந்த அறிவித்தல்கள் பொதுவாக கிடைக்கப்படக்கூடியதாகவும் அந்த பிரதேசத்தை அண்டி அறிவித்தல் ஒட்டப்பட்ட இடங்களை பார்த்தீங்கன்றால் மாவட்டபுரம் சந்தையிலிருந்து 200 மீட்டர் தாண்டி நீங்கள் போனால் அதில் உங்களுக்கு ஒரு ரோட் பிளாக் வருது, ஒரு வீதி தடை ஒன்று வருகின்றது. இலங்கை இராணுவத்தினரால் கூடப்பட்டிருக்கக்கூடிய வீதி தடை, அந்த வீதி தடையை சுற்றி ஒரு எல்லை வேலி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கான்கிரீட் தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாப் வயர் மற்றும் கான்கிரீட் தூண்களை வைத்து உருவாக்கக்கூடிய ஒரு எல்லை வேலி ஒன்று உள்ளது. அதோடு அந்த பிரதேசத்தில் நீங்கள் அந்த ரோட் பிளாக்கு வழியாக பார்த்தீங்கன்னா, வீதி தடைக்கு வழியில் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த பவுண்டரி ஃபென்ஸில், அந்த பவுண்டரி எல்லை வேலியில் இருக்கக்கூடிய தூண்களிலும் மரங்களிலும் ஒட்டப்பட்டு நோட்டீஸ் காணப்படும். இது ஒரு போதுமான அளவு அறிவித்தலா? அதாவது அந்த ஆதனத்துக்குள்ள அந்த 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 எல்லை தடை வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து உட்பட்டு இருக்கக்கூடிய ஆதனங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய காணிக்காரர்களுக்கு அவ்வாறான அறிவித்தல் ஓட்டுவது போதுமானதா என்ற பிரச்சனை முதலாவதாக இருக்கு. பொதுவாக காணி சுவீகரிப்பு சட்டம் என்ன மாதிரியாக கொண்டு வரப்பட்டதுன்னா, இவ்வளவு பெரிய காணிகளை சுவீகரிக்கிறதுக்குரிய சட்டம் அல்ல. மற்றையது மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியது, ஏற்கனவே தங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள், தங்களுடைய ஆதனத்தில் குடியிருப்பவர்கள் தாங்கள் அந்த காணியில் இருக்கும் பொழுது அந்த அறிவித்தலைவர்களுக்கு கூட்டப்படுகின்றது, உங்களுடைய காணி எடுக்கப்பட போகுதுன்னு சொல்லி. இது எங்களுடைய மக்களை அந்த பிரதேசத்தை விட்டு அகற்றிவிட்டு 23 வருடங்களுக்கு பின்னர் ஏதோ அவர்கள் அந்த காணியில் இருப்பது போன்ற பாவனையில் ஒட்டப்படுகின்ற அறிவித்தல். இது முதலாவது இதனுடைய சமூக தாக்கங்கள், அரசியல் தாக்கங்களுக்கு நான் பிறகுவாரன் ஒரு கட்டத்தில் நான் அதுக்கு உங்களவாரன். ஆனால் அது ஒரு முக்கியமான விடயம். ஏற்கனவே எங்களுடைய மக்களை அந்த பிரதேசத்தை விட்டு அகற்றிவிட்டு அவர்களுடைய காணி சுவீகரிப்பதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள் என்ன என்பது ஒரு பக்கம் ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கு நான் வாரன் அதனை ஒரு காணி போல் பாவித்து அதனை நீங்கள் சுவீகரிக்கலாமா என்ற ஒரு கேள்வி. இந்த 6381 ஏக்கர் காணியம் எவ்வளவு பேருக்குரியவை என்பதை பற்றி எங்களுக்கு சரியாக தெரியாவிட்டாலும், இதுவரை வைக்கப்பட்ட வழக்கிலிருந்து 1474+192 பேர் இவங்களுடைய காணிகள் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். விவரத்தால் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் 1700க்கும் மேற்பட்ட, அதுக்கு மேலதிகமாக கூட வெளிவடக்கு பிரதேச சபையில் பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலதிகமாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் கேள்விப்படலாம். இப்போ நிச்சயமாக 2000-3000 என்ற எண்ணிக்கைக்கு மேற்பட்டவர்கள் தங்களுக்கு அந்த இடத்துல காணி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 4000க்கு மேல தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அப்போ யார் இந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் என்று அறிவித்தலில் காட்டப்படக்கூடிய இடத்துல காணி உரிமையாளர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ
சில வேளைகளிலே இவர்கள்